ஃப்ரெண்ட்ஸ் வரன் தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரண் பதிவுங்க ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமையெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெயர் செல்வி வயது நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுதுங்க ராசி மீன ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதன்னு சொல்லியிருக்காங்க இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு முடிச்சுருக்காங்க இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் நிலம் இருக்குதுங்க ஸோ அதில் விவசாயம் பார்த்துட்ருக்குறதா சொல்லியிருக்காங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க ஸோ வரக்கூடியவருக்கு முதல் மரணம் இருந்தாலும் சம்மதம் இரண்டாம் மரணம் இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கள்ளக்குறிச்சியில் வசிக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு திருமணமாகி அன் பத்து வருடங்களுக்கு அப்புறமா தான் இவங்களுடைய கணவர் வந்து தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க அதாவது காட்டுக்கு தண்ணி ப வைச்சுறப்போ இவங்க கரண்ட் ஷாக் அடித்து இறந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால இவங்க ரெண்டு குழந்தைங்க அதான் ரெண்டுமே இப்போ வந்து பெண் குழந்தைங்க தாங்க ஸோ குழந்தைங்கள வச்சுட்டு இங்கே தனிமையில் தான் கஷ்டப்பட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க அம்மா மட்டும்தாங்க இவங்க கூட இருந்தாங்க பட் அவங்களும் வந்து தவறிவிட்டாங்க இவங்களுடைய அப்பா அண்ணாலாம் இவங்களோட பேசுகிறதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கும் என்னோடய குழந்தைகளுக்கும் ஆதரவாக இருக்கிற நல்ல ஒரு வரன் வேணும்னு கேட்டிருக்காங்க வீட்டோட மண தான் வேணும்னு கேட்டிருக்காங்க கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதம் அவருக்கும் குழந்தை இருந்தாங்க கேட்டாலும் ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மனமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் அடுத்த வர பேர் பாத்தீங்கன்னா இன்பவள்ளி வயது நாற்பது வயது ஆகுதுங்க ராசி கன்னி ராசிங்க ஜாதின்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்துல அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு இரண்டாம் மனம் தாங்க ஸோ வரக்கூடியவருக்கு முதல் மரணாக இருந்தாலும் சம்மதம் இரண்டாம் மரணாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க இவங்க கோவையில் இருக்காங்க ஸோ மணமகளுக்கு ஏற்கனவே வந்து திருமணம் ஆயிடுச்சுங்க திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து பயங்கரமாக இவங்கள சந்தேகப்படுறதை குடிச்சிட்டு டார்ச்சர் பண்றதுமா இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அவர் வந்து தவறியும் போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால இவங்க தனிமையில தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அம்மா அப்பா வீட்டில் தாங்க இருந்தாங்க பட் இவங்களுடைய அண்ணாக்கும் இவங்க அன்னைக்கும் இவங்களுக்கும் வந்து செட் ஆகாதனால இவங்களுடைய அப்பா அம்மாவே இவங்களை வந்து தனியாக வச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க குழந்தைய வச்சுட்டு இவங்க தனிமையில் தான் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க ஸோ தனக்கும் தன்னுடைய பையனுக்கும் நல்ல ஒரு துணையாக இருக்கிற மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க ஒரு சொந்த வீடு மட்டும் இருந்தால் கூட போதும்னு சொல்லியிருக்காங்க இவங்க சொந்தமாக சம்பாரிச்சு ஒரு அஞ்சு சவரம் நகை சேர்த்தி வச்சுருக்கிறதாகவும் கையிருப்பில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க இதற்கு நீங்கள் கட்டணமாக ஒரு கூட செலுத்த தேவையில்லை தேங்க் யூ